ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் டூ. ஃபஸ்ட் எபிசோடில் வந்து உங்களுக்கு நான் வந்து சில டிப்ஸ் அப்புறமேட்டு பேசிக் ஒர்க் அவுட்டு பேசிக் வார்ம் அப் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லை. இப்போது எபிசோட் டூ, இந்த எபிசோட் டூவில் வந்து நான் ஆல்ரெடி வார்ம் அப்லாம் இப்போ முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். அண்ட் இந்த எபிசோட் டூவோட இந்த சீரீஸை வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். முடிச்சிக்கலாம் இந்த சென்ஸ், லைக் கொஞ்ச நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஏன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உங்கள்கிட்ட இருந்து. மேபி உங்களுக்கு பிடிக்கலையேன்னு தெரியல. அண்ட் ஸோ ஒர்க் அவுட்லாம் சொல்லி கொடுத்தாரு, என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் அவுட்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து தண்ணி குடிங்க நிறையா. காலையில் எழுந்திரிச்சி ஒன்றையும் தண்ணி குடிங்க. நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து நிறைய குடிங்க. நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா 75% வந்து வாட்டரில் தான் வந்து மேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருனாச்சும் காலையில் எந்திரிச்சு என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, சீக்கிரமாக எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா 9:30. ஸோ நான் எப்போ எந்திரிக்கிறேனோ அதுதான் எனக்கு காலையில். அதனால் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அது மேட்ரே இல்லை. எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டுதானோ அதான் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து நான் பாடி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணதுக்கப்புறமேட்டு மறுபடியும் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எபிசோடை இது வந்து முடிய போகுது. அடுத்து தேர்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். டயட் நிறைய பேர் கேட்டு நீங்கள் போன வீடியோவில். ஸோ டயட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் ஒன்றுமே டயட் ஃபாலோ பண்ணல. நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும் அளவை குறைச்சிக்கிட்டேன். அண்ட் ஒர்க் அவுட் பண்ண நிறையா தண்ணி குடித்தேன். அப்படி தான் வந்து உடம்பு குறைச்சேன். அண்ட் மறுபடியும் இப்போ நான் வந்து ஸ்டொமக் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அப்போ ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமேட்டு பாடி மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வச்சுக்கலாம். அப்புறம் நிறைய ட்ரிப்பு போவேன். ட்ரிப்பு போகும்போது எதனாச்சும் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சில வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ நம்ம மெயின் மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு அண்ட் பைக் ரைட்ஸ் தான். ஒர்க் அவுட் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து இந்த மேட்டில் வச்சு நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் மட்டும்தான். அண்ட் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க என்னால் டைல்ஸ் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. டைல்ஸில் பண்ண முடியலன்றதெல்லாம் மேட்டரே இல்லை. டைல்ஸில் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் வலிக்கிட்டு போகும், கொஞ்சம் வந்து கிரிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி மேட்டு போட்டுடும் அப்படின்னா வலுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். எல்லா ஒர்க்கவுட்டுமே வந்து 3-3 செட்டு பண்ணுங்கள். ரெப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இல்லைன்னா 20 அந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ பண்ண ஒர்க் அவுட்டெல்லாம் விட இப்போ ரொம்ப கேப் வந்துருச்சு இல்லையா. அதனால் வந்து எல்லா ஒர்க் அவுட்டும் எனக்கு கம்ப்ளீட்டாக வரல. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வரும். உங்களுக்கு யாருனாச்சும் வந்து 3 செட்டு 4 செட்டு மீன்ஸ் 4 ரெப்லேயே வந்து உங்களால் முடியல அப்படின்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வரும்.
அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, கண்டினியூ பண்ணி இது பண்ணனா பெயின் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அடுத்து பிளாங்க் பண்ண போகிறேன். பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக வந்துடாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். நார்மல் பிளாங்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பிளாங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பண்ணுறேன், பேக் பைவ் பார்த்துக்கோங்க எப்படி வந்து உடம்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மற்ற இதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ லைஃப்பில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறது நிறையா இருக்குது, அதுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம உடம்புக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் அதுன்னு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்களே பார்க்கலாம், நான் பாருங்கள் எவ்வளோ வந்து உடம்புல சதையை வச்சிட்ருக்கேன், கொழுக்கு வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கரைக்கலாம், பெரிய மேட்ரே இல்லை. நமக்கு வந்து எல்லாம் டெடிக்கேட்டடாக எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் முடியும். அண்ட் ஒர்க் அவுட் நல்லா பண்ணுங்கள், ஃபுட்டு நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து கன்ஃபார்மாக வந்து உடம்பு குறைக்க முடியும். எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் உடம்பு ஈஸியாக குறைக்கலாம். என்ன சில மாதங்கள் எடுக்கும், பட் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக முடியும். தண்ணி மட்டும் அதிகமாக குடிங்க, அந்த மேக்ஸிமம் தண்ணி குடிங்க. மினிமம் ஒரு 3 லிட்டர், மேக்ஸிமம் 5 லிட்டர் கூட குடிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு உடம்பு வந்து ஈஸியாக குறையும். ஸோ மறுபடியும் அடுத்த எபிசோட் எப்போ வரும்னு தெரியல, அடுத்த எபிசோடில் நம்ம வந்து ஃபிட்னஸ் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம சேனலில் ட்ரிப்பு, அதுக்கப்புறமேட்டு பைக் ரைட்ஸ், பைக் ரிலேட்டட் கார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டே கனெக்டடாக இருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி வந்துட்டு பேசுகிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பா.